வணக்கம். மற்றொரு உண்மையான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். தப்பி பிழைத்துக் கொள்ள முடியும் ஜனாதிபதி ரணில். ஐநா மனித உரிமை சபை, ஐநா பொதுச்சபை ஆகியவற்றில் ஸ்ரீலங்கா தொடர்பில் எடுத்துள்ள முக்கிய தீர்மானங்கள் இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மையான செய்தி நிகழ்ச்சியில் நாம் ஆராய போகின்றோம். தட்டி பேச ஆளில்லாவிட்டாலும் தம்பி சண்டை பிராண்டன் என்ற பழமொழிதான் ரணில் ராஜபக்சர்களுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. ராஜபக்சர்களினால் எதனையும் தட்டி கேட்க முடியாது உள்ள நிலையில் தன்னுடைய அதிகார கப்பலை தான் விரும்பியபடி ஓட்டிக்கொள்கின்றார். மாலுமியின் கையில் கிடைத்த சுக்கான் போல தண்ணீரில் மிதக்கும் கப்பலை அங்குமிங்குமாக நகர்த்துகின்றார். நிலையில்லா அரசியல் நீரோட்ட பாதையில் ரணில் பயணிக்கவே கட்டிகளும் கம்புமாக மொட்டுக்கட்சியும் ஐநாவும் அமைந்து விடுகின்றது. ஏதோ அடிச்சு பிடித்து ஆட்சியில் உட்காரவே சிக்கலுக்கு மேல் சிக்கல்கள் வந்து அங்குமிங்குமாக ஓட வைத்து விட்டது. ரணில் பாவம் தனிக்கட்டையாக மொட்டு கட்சியினரிடமும் ராஜபக்சர்களிடமும் மாட்டி கொண்டு விட்டார் போல்தான் எல்லோருக்கும் தெரிகின்றது. பொருளாதார சக்கரவர்த்தி என பெயர் பெற்ற ரணில் எவ்வாறு அந்த பட்டத்தை பெற்றுக் கொண்டார் என தெளிவாகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் ரணில் பொறுப்பேற்க கொண்டார் என்பது பழைய கதை. ஆனால் அவர் வரிசை யுகத்தினை ஒழிப்பேன் என நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தார். அதனை செய்தும் காட்டிவிட்டார். ஆனால் மறுபக்கத்தில் நெருக்கடி என்பது மட்டும் தீர்க்கப்படவில்லை. எரிபொருட்களுக்கும் எரிவாயுக்கும் வீதிகளில் வரிசையில் நின்ற மக்களை தற்போது வீடுகளில் வரிசை காக்க வைத்து விட்டார். அவ்வளவுதான் ரணில் ஆட்சியின் வித்தியாசம் எனலாம். பெரும் வல்லரசு கோட்டை கட்டி ஆட்சியில் நிலையான அத்திவாரத்தை போட்ட ராஜபக்சர்களின் சாம்ராஜ்ய கோட்டையையே சுக்கு நூறாக தகர்த்தறிந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க. இன்று ராஜபக்சர்கள் எங்கிருந்தோ அறிக்கைகளை விடுத்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக ராஜபக்சர்களின் பேச்சாளர்களாக வந்த ரணில் இன்று அவர்களின் பேச்சை கேட்பதில்லை என ராஜபக்சர்களின் வாரிசுகளின் ஒருவரான நாமல் ராஜபக்ஷ அண்மையில் தெரிவித்திருந்தார். ராஜபக்சர்களை காப்பாற்றுவதற்கு ரணிலை ஜனாதிபதி ஆக்குவதற்கு மொட்டு கட்சி ஆதரவு கொடுக்கவில்லை. மாற்றாக சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்கவே ஒப்படைத்தோம். ஆனால் ரணில் அதனை செய்யவில்லை என வேதனை தெரிவித்தார். ரணிலை ஜனாதிபதி ஆக்குவதற்கு ரணில் ராஜபக்சர்களுக்கு இடையில் பலமான ரகசிய ஒப்பந்தம் இருந்ததாக கூடும். இப்போதுதான் சந்தேகம் எழுந்துள்ளது. சரி, அந்த படலம் ஒரு பக்கம் இருக்கையில் ஸ்ரீலங்கா தேசத்து முதல் குடிமகனாக ரணில் தற்போது தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். முதலில் ஜப்பான் செல்ல வேண்டும் ஆசையிருந்த ரணிலுக்கு நல்லதொரு முழிவியலாம் மரண வீட்டுக்கு செல்ல நேரிட்டுள்ளது. மரண வீடுகளில் துக்கத்தை வாரி கொண்டார்களோ இல்லையோ ஊர்ப்பு தினம் நன்றாக பேசுவார்கள். மரண வீடுகளுக்கு வந்தவர்களை சுகதுக்கம் விசுவாசரிப்பது வந்து வழமையாக இருக்கும். மகாராணியின் மரண வீட்டுக்கு சென்ற ரணிலும் அங்கு வந்த பெரிய தலைகளை சந்தித்து சுகதுக்கத்தை பகிர்ந்திருப்பார். நாட்டு நிலைமை பரிதாபமாக உள்ளது என கண்ணீரும் வடித்திருக்கலாம். பொருளாதார நெருக்கடியை கூட சமாளித்து விடலாம். ராஜபக்சர்களை வைத்து அரசியல் பண்ண முடியவில்லை என புலம்பியும் இருக்கலாம். எது எப்படியோ ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பெரும் தலைகள் செல்ல உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் நாட்டுக்கு திரும்பியுள்ளார். பொதுச்சபைக்கு சென்று மாட்டிக்கொள்வதை விட தப்பித்தோம் பிழைத்தோம் என குடுகூடு ஓட்டத்தில் நாட்டுக்கு வந்து சேர்ந்த பின்னர் ரணில் மீண்டும் கிழக்க நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார். ஜப்பானுக்கு பயணமாகும் ரணில் ஜப்பானின் முன்னாள் பிரதமரின் நினைவு தின நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். ஜப்பான் வந்துவிட்டோம் பொருளாதாரத்துக்கு ஏற்றது போல் ஏதேனும் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளார். அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் பிலிப்பைன்ஸ் நோக்கி செல்லுகின்றார். ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆளுநர்களின் கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா தொடர்பான ஒப்பாரியும் பலவுமாக ஒலிக்கக்கூடும். ஐநா பொதுச்சபையில் பாரிய முன்னகர்வுகளை முன்னெடுக்க தயாராகியுள்ள நிலையில் அரசு தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்துக்கு ரணிலுக்கும் அழைப்பு வந்திருக்கின்றது. ஆனால் அவர் வேறு காரணங்களை கூறிவிட்டு மரணச்சடங்குகளிலிருந்து மீண்டும் ஸ்ரீலங்காவிற்கே திரும்ப உள்ளார். அதன் பின்னர் தான் இந்த பயணங்களை மேற்கொள்ளும் ரணில் ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி என்ற வகையில் ரணிலுக்கு பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் பலமான இறுக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். 2009 இடம்பெற்ற யுத்த மீறல்கள் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் சுயாதீன பொறிமுறைக்கு அதிக நிதி ஒதுக்க செனட் சபை தீர்மானித்துள்ள நிலையில் அங்கு செல்வதை தவிர்த்துவிட்டு கிழக்கு நோக்கி பறக்கின்றார் ரணில். அவருக்கு பதிலாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உரையாற்ற உள்ளார். இதுவும் கடைசி பட்டியலில் அப்படி பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் எதனையும் மறுத்து பேசுவதற்கு இடம் இருக்க வாய்ப்பு இருக்காது என்பதுதான் நிதர்சனம். ஏற்கனவே ஐநா மனித உரிமை பேரவையில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்திய குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபக்கத்தில் ரணிலுக்கு தொடர்ந்தும் தலையீடு கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது மொட்டு கட்சி. ஏற்கனவே உள்ள தலையீடியில இதுவரையாகின்ற நிலையில் ரணிலின் நிலை பரிதாபமாக்கப்பட்டுள்ளது.
ஐநாவில் தப்பிக்கொள்ள ரணில் அடுக்கு முயற்சிகளுக்கு முட்டுக்கட்சி இன்சைட் பாடுகள் முட்டுக்கட்டையாக அமைந்து விடுகின்றது. வடக்கு கிழக்கு தனி நாடு அல்ல, இது ஒரு பௌத்த மத நாடு என்ற சரத் வீரசேகரவின் கருத்து ஐநாவிற்கு ஒரு பிடியை இறுக்கிக் கொள்ள முடியும். நாட்டின் ஆட்சியாளர் ஆட்சியை கைவிட்டு செல்லும் அளவுக்கு பாரதூரமான நிலைமை நாட்டுக்கு ஏற்பட்டமைக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றது என சபாநாயகர் மகிந்த ஜாபாபிவர்த்தன குறித்த பிரச்சனையானது தற்காலிகமாக அடங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பலவிடியத்தை தற்போது காணப்படும் நிலைமையை விட மிகவும் பாரதூரமான நிலைமை எதிர்காலத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத மட்டத்துக்கு நாடு சென்றால் மத தலைவர்கள் மாத்திரமல்ல அங்கு அரசாங்கத்தினாலும் எதனையும் செய்ய முடியாது. இதனால் நாடு அந்த நிலைமைக்கு செல்ல இடமளிக்க கூடாது. நாட்டை பாதுகாக்க வேண்டியது அனைவரது பொறுப்பும் கடமையுமாகும் என்ற விடயத்தினை சபாநாயகர் பதிவு செய்திருக்கின்றார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாகவும் பயங்கரவாத சட்டத்தை இல்லாது ஒழிப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்த போதிலும் பயங்கரவாத சட்டத்தை நீக்கி அதன் கீழ் சிறையில் உள்ள கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் உறுதிப்பட கூறியிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது ஒழித்து நாட்டை பிளவுபடுத்த நினைக்கும் பயங்கரவாதிகளுக்கு வாய்ப்பை வழங்க தேவையில்லை. ஆளுங்கட்சியும் பிரதம குரோடாவும் அமைச்சருமான பிரசன்னரான துங்க குறிப்பிட்டிருக்கிறார். சிறைகளில் உள்ள பயங்கரவாதிகளை விடுவிக்க முடியாது. பயங்கரவாதிகள் மற்றும் போராட்டக்காரர்களை ஒடுக்க பயங்கரவாத தடை சட்டம் இருக்க வேண்டும். இந்த சட்ட மூலத்தை இல்லாது ஒழிக்க வடக்கிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள கையெழுத்து போராட்டத்துக்கு எமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். மாநாட்டை அடிப்படையாக வைத்து நாடு முழுவதும் செல்ல ஆரம்பித்துள்ளார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என பிரசன்ன கூறியிருக்கின்றார். இன்னும் ஸ்ரீலங்காவின் நெருக்கடிக்குள் தள்ளிவிட முனைகின்றனர். ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பில் கொண்டுவரப்படும் தீர்மானத்துக்கு உறுப்பு நாடுகள் ஆதரவு வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதனை முற்று முழுதாக எதிர்க்கும் என ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் ஒரு செவ்வியொன்றின் போது ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கிய நாடுகளின் இணை அனுசரணையுடன் இலங்கை தொடர்பில் கொண்டுவரப்படும் தீர்மானம் பிளவுபடுத்தும் பொறிமுறை என்பதனால் அதனை ஏற்க போவதில்லை என அவர் கூறியிருக்கிறார். தற்போதைய தருணத்தில் இந்த தீர்மானம் தேவையற்ற ஒன்றாகும் என அவர் கூறியிருக்கிறார். இது வெவ்வேறு இருக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது கடமையை செறிவரச் செய்ய தவறினால் மீண்டும் மக்கள் எழுச்சி நாட்டில் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டில் சம்பிக்கிறடவக கூறியிருக்கிறார். அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார் என்று அந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான கருத்துக்கள் ஐநா மனித உரிமை பேரவைக்கு வலுவாக வலிச்சிருப்பதாகவே அமைந்து விடுகின்றது. புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் கட்சிக்கு இடையில் இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் புதிய 12 அமைச்சர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டு இருக்கின்றார். இந்த நிலையில் 11 பெயரின் பெயர் அடங்கிய பட்டியலை முட்டுக்கட்சியினர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தனர். அந்த பெயர் பட்டியலில் இருந்த இருவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி வழங்க முடியாது என்று சொல்லியும் அவ்வாறு வழங்கினால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பலை உருவாகும் எனவும் ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி மக்கள் பிரதிநிதி அல்ல, முட்டுக்கட்சியின் சார்பாக ராஜபக்சர்களின் பிரதிநிதி. ரணில் தரப்பின் இந்த அறிக்கை எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஸ்ரீலங்கா ஆளும் எதிர்க்கட்சியின் கருத்துக்களும் அறிவிப்புகளும் ஐநாவில் எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் இருதயராசமுத்ரா வடக்கு நேர்களே.